தந்தை மைந்தர் தூயாவின் திருப்பெயர்னாலே ஆமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் 25/4/2021 ஆண்டுடைய வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். காணொலியின் வழியாக இந்த வழிபாட்டை இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் அனைவரும் நன்றாக அறிந்த வண்ணமாக நம்மால் திருச்சபையில் ஒன்றாக கூட முடியவில்லை என்று சொன்னாலும், நாம் அனைவரும் ஆவியில் ஒன்றுபட்டு இந்த வழிபாட்டில் இணைந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். நமது திருச்சபையிலேயும் மற்ற அனைத்து இடங்களிலேயும் உலகம் முழுவதுமாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த பாதிப்பிலிருந்து விடுபட ஆண்டவர் அவர்களை தொட்டு குணமாக்க நாம் வேண்டிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த வழிபாட்டை தொடங்குவதற்கு முன்பாக நாம் தலையிலே தாழ்த்தி இருக்கின்ற இடங்களிலே நாம் இறை வேண்டல் செய்வோம். வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்த எங்கள் சர்வ வல்ல கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை எக்காலத்திலும் நன்றி செலுத்துவேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று திருமறை பகுதிகள் சொல்லுகிற வண்ணமாகவே, சங்கீதக்காரன் உம்மை புகழுகிற வண்ணமாகவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வழிபடுகிறோம். சங்கீதம் 156 சொல்லுகிற வண்ணமாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலூயா என்று சொல்லுகிற வண்ணமாகவே, சுவாசம் இருக்கின்ற நாங்கள் இந்த உலகத்தின் படைப்பு அனைத்தோடு இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டை உம்முடைய கரங்களை ஒப்படைக்கிறோம். தொடக்கம் முதல் நிறைவு பரியந்தம் முது பிரசன்னத்தினால் நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். வீடுகளிலே தங்கியிருந்து நாங்கள் வழிபட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும், திரும்பவுமாக நீர் அனைவரையும் ஒன்று சேர்த்து உமது திருச்சபையிலே ஒன்றிணைத்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து வழிபாடு இணைய போகிறோம் என்ற நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமீன். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து பாமாலைகளிலே 253 பாடல் கர்த்தாவே யுக யுகமாய் என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். Thank you.
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து நாம் மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உமது புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராக எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பெறவே உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். தந்தை மைந்தர் தூய ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே ஏமாற்றுவளாய் இருப்போம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எவ்வித அணிந்தவும் நீங்க நம்மை தூய்மைப்படுத்துவதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனியுடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்திகள் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லாவிதத்தில் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஆகையால் இருக்கின்ற இடங்களிலே முழங்கார் படியிட்ட வண்ணமாகவோ அல்லது அமர்ந்த நிலையிலேயோ நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. சற்று நேரம் அமைதியாயிருந்து நமது பிழைகளை ஆண்டவருக்கு முன்பாய் அறிக்கை செய்வோம். செய்யாத பிழைகள் ஏது எந்த வாழ்வினிலே? செய்யாத பிழைகள் ஏது எந்த வாழ்வினிலே? நெறி தவறிவும் சாயல் இழந்தேன் கூனி குறுகி நின்றேன். செய்த பிழையுணர்ந்தேன் செய்த தவறுகள் மனதை அழுத்திட நீ மலா நீ நிமிர்ந்து பார்க்க துணிவில்லை. ஈரையே குறுகி நான் குனிந்தேன். ஈரையே குறுகி நான் குனிந்தேன். நாம் யாவரும் இணைந்து இரண்டாம் பாவ அறிக்கையின் ஜபத்தை நாம் யாவரும் சொல்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழுமனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ ஒழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் கடவுளே. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தி நமக்கு கட்டளையிட்டார். வாழ்க்கையை சீர்படுத்துக்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் நமக்கு என்றென்றும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். அவர் பெயர் துதிக்கப்படுவதாக. திருமறை பாடங்கள் நாம் படிக்க கேட்போம். இன்றைய நாளுக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பகுதி ஏசையா 25 வசனங்கள் 1-9 முடிய. கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். நீர் நகரத்தை மண்மையோடும் அரணான பட்டணத்தை பழமாக்கினீர். அந்நியரின் ராஜதனியை ஊராயிராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். ஆகையால் பலத்த ஜனங்கள்
உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும். கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போலிருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நேலமானீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பொன்னுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிக்கிறது போல் பலவந்திரின் ஆரவாரம் தனியும். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆழ்த்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களாகும். தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தமாயிருக்கும். சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவரோட இரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Today's episode reading is taken from the book of Acts, chapter 4, verse 32 to 37. All the believers were one in heart and mind. No one claimed that any of their possession was their own, but they shared everything they had. With great power, and the apostles continued to testify to the resurrection of the Lord Jesus. And God's grace was so powerfully at the work in them all, that there were no needy person among them. For from time to time those who owned land and houses sold them and bought the money from the sales and put it at the apostles' feet, and it was distributed to anyone who had needed. Joseph and Levite from Cyprus, whom the apostles called Barnabas, which means son of encouragement, sold a field he owned and bought the money and put it at the apostles' feet. Here ends the Bible reading. Praise be to God. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 35 வரை. அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவும் குறித்து அவர்கள் ஒருவரோடே ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோடும் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றான். அவர், எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாயிருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையின் இடத்துக்கு போய்
அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறையின் இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையிலே பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீங்கள் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. அருளுரைக்காக நாம் அனைவரும் ஆயத்தப்படுவோம். இன்றைய நாளினுடைய தலைப்பு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற அனுபவத்தின் வழியாக சமுதாயத்தை நாம் உருவாக்குதல், கம்யூனிட்டி ஃபார்மேஷன் அரவுண்ட் ரிசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். இதன் தலைப்பின் அடிப்படையாக நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். ஒரு முறை ஒரு அறிவியலாளர் கூறிய கூற்றின்படி, an object will not change its motion unless a force act on it என்று கூறுகிறார். ஒரு பொருளின் மீது ஒரு விசை தாக்கும் பொழுது அப்பொருள்
இயக்கத்தில் ஏற்படும் விளைவு பற்றி இது கூறுகிறது. ஒரு பொருளின் மீது ஒரு விசை தாக்கினால் ஒழிய அது விளைவை ஏற்படுத்தாது, அந்த விளைவு அதில் ஏற்படுவது கடினம் என்று சொல்லுகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மில் வாழ்கிறார் என்பது உண்மையானால் நமது வாழ்வு ஒரு மாற்றத்திற்குள்ளாக ஏற்பட வேண்டும். சென்ற வாரத்திலே நாம் ஒரு தலைப்பை சிந்தித்தோம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்விடங்களிலே நாம் செயலாற்றுகின்ற இடங்களிலே காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். எங்கெங்கெல்லாம் நாம் வேலை செய்கிறோமோ அங்கெல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டு நாம் சாட்சியாக வாழ வேண்டும் என்பது அதன் பொருளின் உள்ளடக்கம். இன்றைக்கு இந்த உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்துவின் அனுபவத்தை கொண்டு ஒரு சமுதாயத்தை உருவாக்குதல், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை உருவாக்குதல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம். இதற்கு உதவியாக அப்போஸ்தல நடபடிகள் 4:32-35 திருவாசகங்களை கொண்டு நாம் இன்றைக்கு சிந்திக்கவிருக்கின்றோம். இந்த அப்போஸ்தல நடபடிகள் எழுதப்பட்ட காலம் ஆதி திருச்சபையின் உருவாக்கம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நாடோறும் அனுபவித்தார்கள். அப்படி அனுபவித்த காரணத்தினாலே அவர்கள் தங்களது வாழ்விடங்களிலே, தாங்கள் செய்கின்ற வேலை ஸ்தலங்களிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காட்டினார்கள். யாராவது ஒருவர் மருத்துவ படிப்போ அல்லது ஒரு பொறியியலாளர் படிப்பையோ அல்லது ஒரு சிறந்த சேவைக்கான படிப்பையோ படித்துவிட்டு அந்த படிப்பை அவர் வாழ்விடங்களிலே பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவரை குறித்து நாம் என்ன சொல்வோம்? இவருக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் கூட இவர் இந்த வேலையை, இந்த உதவியை செய்யவில்லை என்று தான் நாம் என்ன செய்வோம்? அவரை சாடுவோம். அப்படித்தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்திருந்தும் கூட, அதை அனுபவித்து கூட, அந்த பட்டறிவு நமக்கு இருந்தாலும் கூட, நாம் நம்மை சுற்றிலும் இருக்கின்ற மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கவில்லை என்று சொன்னால் நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசம் அது வீணாகும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அந்த அனுபவத்தை பெற்றிருந்த சீடர்கள் ஒரு சமுதாயத்தை கட்டுகிறார்கள், ஒரு சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே காண்கின்றோம். மூன்று தலைப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது தலைப்பு என்னவென்று சொன்னால், எல்லோரும் ஒன்றாக இருக்கின்ற நிலை. எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள். இந்த எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள் என்கின்ற வாசகத்தை திருமறையிலே அப்போஸ்தல நடபடிகள் அல்லது திருத்தூதுவர் பணிகள் 4:32 வாசகத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். அவர்களுக்குள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. அவர்கள் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. புதிதாக கட்டப்பட்ட திருச்சபையானது, உயிர்த்தெழுதலின் அடிப்படையில் கட்டப்பட்ட திருச்சபையானது ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருக்க வேண்டும். திருச்சபைகள் வளர்ந்து வருகின்ற சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஐக்கியத்தினுடைய குறைபாடுகள் நாம் பல இடங்களிலே காணுகின்றோம். ஆனால் ஆதி திருச்சபை, அப்போஸ்தலர்கள் ஏற்படுத்திய திருச்சபை ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தார்கள். இந்த ஒரே உயிருமாய் இருந்தார்கள் என்பதை எங்கே பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால், திருமணத்தில் பயன்படுத்துகிறோம். இரு உடல் ஓர் உயிர் என்று நாம் அழைப்போம். திருச்சபையும் அப்படித்தான், திருச்சபையினுடைய வாழ்வும் அப்படித்தான். வேற்றுமைகள், பகைமைகள், பொறாமைகள் என்கின்ற தீய சக்திகள், தீய எண்ணங்கள் இன்றைக்கு திருச்சபையிலேயும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது, அது மிகையாகாது. பிரியமானவர்களே,
இந்த தீமையை அழித்து எல்லோரும் ஒன்றாய் இருப்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் இந்த அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரத்திலே காணுகிறோம். அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள், ஒரே மனதுடன் இருந்தார்கள், ஒரே உடலாய் இருந்தார்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் நிவனமாக கூறுகிறார். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 12வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உடல் ஒன்று, உறுப்புகள் பல, உடலில் உறுப்புகள் பலவாயினும் உடல் ஒன்றாய் இருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரிமை குடிமைக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூயாவின் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியைப் போலவே ஆவியையே பானமாக பெற்றிருக்கிறோம் என்று பவுலப்போஸ்தலன் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து திருச்சபையிலே அநேக வேற்றுமைகள் இருந்தது. கொரிந்து திருச்சபையிலே அநேக குழப்பங்கள் இருந்தது. கொரிந்து திருச்சபையிலே பாகுபாடுகள் இருந்த காரணத்தினால்தான் பவுலப்போஸ்தலன் அப்படி எழுதுகிறார். இன்றைக்கு இதே நிலைமைதான். இன்றைக்கு இருக்கின்ற திருச்சபையும் அப்படித்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட லாக்டவுன் சமயங்களிலே நாம் குடும்பங்களாக வீட்டிலே அமர்ந்து யோசிக்க வேண்டியது அல்லது சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே இப்படிப்பட்ட ஒற்றுமை இருக்கிறதா? முதலாவது நமக்குள்ளேயே நமக்கு சமாதானம் இருக்கிறதா என்கின்ற கேள்வி இந்த பகுதி எழுப்புகிறது. குடும்பத்தில் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோமா? கணவன் மனைவிக்குள்ளாக இந்த ஒற்றுமை இருக்கிறதா? பிள்ளைகள் மத்தியிலே இந்த ஒற்றுமைகள் இருக்கிறதா? பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே இந்த ஒற்றுமை இருக்கிறதா? நமக்கும் அண்டை வீட்டுக்காரருக்கும் ஒற்றுமை அல்லது இந்த ஒரே மனது இருக்கிறதா? கூடி வாழ்கிறோமா சிறந்த முறையிலே? திருச்சபையில் அவனமாக இருக்கிறோமா? வேலை ஸ்தலங்கள் இருக்கிறோமா? இப்படி பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே போகலாம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக இருந்தார்கள், ஒரே உடலும் ஒரே மனமுமாய் இருந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்மை ஒன்றுபடுத்துகிறார், ஒருங்கிணைக்கின்றார், நம் அனைவரையும் ஒன்று கூட்டுகின்றார். ஆகினாலே இந்த செய்தியை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் ஏக மனதாக சாட்சியை பகிர்ந்தார்கள். இந்த பகுதியை நாம் படிப்போம் என்று சொன்னால், 32வது வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், 4வது அதிகாரம் 32வது வசனத்திலே அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியை பகிர்ந்து கொண்டார்கள். திரும்பவுமாக நாம் அப்போஸ்தல நடபடிகள் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் படிப்போம். திருத்தூதுவர்கள் அதாவது அப்போஸ்தலர்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் சான்று பகிர்ந்து வந்தனர். சாதாரணமாக சான்று பகரவில்லை, சாட்சி சொல்லவில்லை, மாறாக அவர்கள் வல்லமையோடு சாட்சி பகிர்ந்தார்கள். பெரிய மாணவர்களே, திருச்சபையின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்த பிறகு என்று சொன்னால், சாட்சி சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அவருடைய சாட்சியை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் மற்ற இடங்களிலே சாட்சி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். வீடுகளிலே அமர்ந்து அல்லது திருச்சபைக்குள்ளாக இந்த உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டங்கள் முடிவது அல்ல, மாறாக உலகத்தில் எல்லா இடங்களிலேயும் நாம் சாட்சி பகர நாம் அழைக்கப்படுகின்றோம். எஸ்ஐயாவுடைய புத்தகம் 43வது அத்தியாயம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசையா அழைக்கின்றார் மக்களை பார்த்து, நீங்கள் என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நான் தெரிந்தெடுத்த என் ஊழியனும் நீங்களே. என்னை அறிந்து என் மீது நம்பிக்கை வைப்பீர்கள், நானே அவர் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எங்களுக்கு முன் எந்த தெய்வமும் உருவாக்கப்படவில்லை, எனக்கு பின் எதுவும் இருப்பதில்லை என்று சொல்லி சேனைகளின் கடவுளாகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் சாட்சிகளாக இருக்கின்றோம்.
அந்த சாட்சி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சாட்சி பகருவதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். திரும்பமாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் படிப்போம் என்று சொன்னால், அவர்கள் உயிர்த்தெழுதலை பற்றிய சாட்சி பகிர்ந்தது மட்டுமல்லாமல் நல் எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். தீய எண்ணம் உடையவர்களாக அல்ல, மாறாக நல் எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த சாட்சியை அறிவிப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திரும்பமாக அப்போஸ்தலர் நடபடிகள் 22:15 நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22:15-14 சேர்த்து நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நம் மூதாதையரின் கடவுள் நம் தம் திருவுளுவத்தை அறியவும் தம் நேர்மையாளரை காணவும் தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவரும் முன்பாக நீர் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இங்கே பவுலப்போஸ்தலன் அங்கே ஒரு சாட்சியை இருப்பதை குறித்து அழகாக சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகர சாட்சி சொல்ல ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் ஏக மனதாக எல்லோரும் ஒன்றாய் கூடியது மட்டுமல்லாமல், ஏக மனதாக நற்செய்தியை அறிவிப்பது மட்டுமல்லாமல், ஏழைகளை ஆதரித்தனர். அவர்கள் அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து அங்கே ஒன்றாய் கூடி சாட்சியை பகிர்ந்தது மட்டுமல்ல, மாறாக அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தேவையில் இருப்பவர்களை உதவி செய்தார்கள். 34:1 அப்போஸ்தலர் நடபடிகள் 4:1 தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுக்குள் காணப்படவில்லை, நிலப்புலன்கள் அல்லது வீடுகள் உடையோர் அவற்றை விட்டு அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதுவரின் காலடியில் வைப்பார்கள். பிரியமானவர்களே, தேவையில் உழல்வோர் யாருமே இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் ஒரே மனதாக இருந்தார்கள். அவர்கள் ஏக மனதாக சாட்சியை பகிர்ந்தார்கள். ஆனால் மூன்றாவதாக, ஏழைகளுக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். ஏழைகளுக்கு உதவி செய்யாமல் ஒருவேளை நம்மை நாமே தூய்மைப்படுத்தி கொண்டவர்களாக சுயநீதி உள்ளவர்களாக வாழ்ந்து நாம் பரலோகம் சென்று விடுவோம் என்று சொல்லி கனவு காண வேண்டாம். உனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசு கேட்கிறார். உனக்கு அடுத்திருப்பவர் யார்? மத்தேயு நற்செய்தி நூல் 25:37-47 இந்த சிறியவருக்கு யார் உதவி செய்தாரோ அவர் எனக்கே செய்தவர். உங்களில் யார் இந்த சிறியவர்களுக்கு உதவி செய்தார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அனுபவித்தவர்கள் அவர்கள் ஏழையில் உழன்றிருப்பவர்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களிடத்தில் யாரும் ஏழைகளாகவே இருந்ததில்லை. இன்றைக்கு இந்த பொருள் நமக்கு அதிகமாக நமது திருச்சபையிலே இந்த வாழ்கின்ற சூழ்நிலையிலே அதிகமாக பொருத்தமாக அமையும். காரணம் என்னவென்று சொன்னால், இருக்கப்பட்டவர்கள் வீடுகளிலே பூட்டிக்கொண்டு ஒருவேளை நாம் அமர்ந்திருக்கலாம். இல்லாதவர்களை குறித்து யோசித்து பாருங்கள். வேலைகளை இழந்தவர்கள் இந்த லாக்டவுன் வழியாக முழு ஊரடங்கு ஏற்பட்டப்படுத்த பிறகு அநேகர் வேலை இழந்திருக்கிறார்கள். உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். தொழிலில் நஷ்டம் அடைந்திருக்கிறார்கள். இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு யார் உதவி செய்வார்கள்? வேறு யாரும் அல்ல, நாம் தாம் உதவி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். ஒரு வசனத்தை நாம் படிப்போம். அது சங்கீதம் 34:6 இந்த ஏழை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஆண்டவர் அவருக்கு செவி மடுத்தார். ஏழை கூப்பிட்டார், ஆண்டவர் அவருக்கு செவி மடுத்தார், அல்லது அந்த கூக்குரலை கேட்டார். இன்றைக்கு அநேக அல்லல் படுகின்ற மக்களுடைய கூக்குரல் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறது. ஆண்டவர் செவி மடுக்கின்றார். ஆண்டவர் நேரடியாக இறங்கி வந்து அவரே உதவி செய்வார் என்பது அல்ல. அதற்கு பதிலாக தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். இந்த திருச்சபையை படைத்திருக்கிறார். ஆகினாலே திருச்சபையாக தனிப்பட்ட நபராக நாம் தேவையில் இருப்பவர்களை நாம் கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். சென்னை பேராயத்தின் பேராயர் அவர்கள்
பேரருள் பணி ஜே ஜார்ஜ் ஸ்டீஃபன் அவர்கள் கொண்டு வந்த அருமையான தலைப்புகள் நம்மத்தில் இருக்கிறது. லாஸ்ட், லீஸ்ட் அண்ட் லாஸ்ட், தொலைந்து போனவர்கள், கடைநிலையில் இருப்பவர்கள், அல்லது மறைந்து போனவர்கள், அவர்களை கணக்கில் எண்ணாதவர்கள், இப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து உதவி செய்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக்க வேண்டும். அதுதான் திருச்சபையின் கடமையாக இருக்கிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் படிக்கின்ற பொழுது அவர்கள் தங்களது காணியாட்சிகளை விற்று சொத்துக்களை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய காலடியிலே வைத்தார்கள். ஏன் அவர்கள் காலடியிலே வைக்க வேண்டும், ஏன் கைகளிலே கொடுக்கவில்லை? அதற்கு என்ன உதாரணத்தை சொல்லலாம்? ஏன் அப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அந்த காலடி கீழிருப்பது வெறும் தூசு. ஆண்டவரே, நான் வைத்திருக்கின்ற இந்த உடைமைகள் உமக்கு முன்பாக அது ஒரு சாதாரணமானது. இந்த உலகத்தில் விட்டு நான் செல்லுகிற பொழுது நான் எதையும் எடுத்து செல்லப்போவதில்லை. ஆகினாலே இதோ உமது கரங்களிலே, உமது காலடியிலே வைக்கிறேன், அவையிலெல்லாம் தூசு என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை அந்த காலடியிலே கொண்டு வந்து வைத்திருப்பார்கள் போலும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே சேவையை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு மனதோடு இருங்கள். உடல் அளவில் நாம் ஒன்று சேர முடியவில்லை, ஆன்மாவில் ஒன்று சேருங்கள். நமக்குள் வேற்றுமை வேண்டாம், பகைமை வேண்டாம். உங்களை பழி சொன்னவர்கள் அனைவரோடு சேர்ந்து பேசுங்கள், ஒன்றாக இணைந்து கொள்ளுங்கள், அவர்கள் மேல் அன்பு செலுத்துங்கள். இரண்டாவதாக, ஆண்டவரை குறித்த சாட்சியை சொல்லுங்கள், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை பகிர்ந்து கொள்ளுங்கள், சாட்சியாக இருங்கள். மூன்றாவதாக, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். இந்த மூன்று குணமும் ஒரு திருச்சபைக்கு தேவை. இந்த மூன்று குணங்களும் குண லட்சணங்களும் திருச்சபைக்கு இல்லை என்று சொன்னார். அந்த திருச்சபை அது கர்த்தருடைய திருச்சபை அல்ல, அது கிறிஸ்துவின் திருச்சபை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இவை இம்மட்டுமாய் நான் பேசியது எல்லாம் ஒரு அருளுரை அல்ல, இது ஒரு சிந்தனை. இந்த சிந்தனை உங்களுடைய இருதயங்களிலே, உங்களுடைய சிந்தனைகளிலே தொடர்ந்து அது பரவட்டும். அதை குறித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன். அருளுரையை கேட்ட நாம் அனைவரும் இணைந்து உலக திருச்சபை மாமன்றத்தோடு நாம் இணைந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்துபிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தொழுத்து எழுந்திருந்தார். பரமனத்துக்கு ஏறி சர்வல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் விற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழுத்தியதிலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. திருச்சபைக்கான அறிவிப்புகளை நாம் படிக்க கேட்போம். அன்பான சபை மக்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய செய்தி கொடுத்த நமது சபை ஆயர் ரெவரன் ஜிஎஸ்எம் பிரான்சிஸ் ஐயாவுக்கு சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு உத்தரவுபடி தற்காலிகமாக அனைத்து ஆராதனைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலை மாறுவதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மேலும் நமது சபை அங்கத்தினர்கள் ஒரு சிலர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள், இவர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நமது ஆலய ஆராதனைகள் அனைத்தும் 9 மணிக்கு நமது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். ஐ விஷ் டு இன்ஃபார்ம் யூ தட் ஆல் அவர் சர்வீசஸ் ஆர் டெம்பரரிலி கேன்சல்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரெசன்ட் கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். ப்ளீஸ் ப்ரே தட் திஸ் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் மே சூன் கெட் ஓவர் and we may all worship like before. Our services will be telecast in our YouTube channel on Sunday mornings at 9 a.m. இந்த வாரம் பிறந்த நாட்களை கொண்டாடும் நபர்களும் திருமண நாட்களை கொண்டாடும் தம்பதிகளுக்காகவும் ஜெபித்து சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம்.
கர்த்தரோட நீங்கா பிரசன்னம் மற்றும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இந்த வாரம் முழுவதும் இருப்பதாக. நன்றி. இந்த வாரத்தில் பிறந்த நாளை காணுகிறவர்களுக்காக நாம் இறை வேண்டல் செய்வோம். மக இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, வருஷங்களை நன்மையால் முடிவு சூடுகிற எங்கள் கடவுளே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வாரத்தில் தமது பிறந்த நாளை காணுகின்ற உமது அடியார்களை நீர் ஆசீர்வதியும், இவ்வண்ணமாக நீர் அவர்களை ஆசீர்வதித்து நீ தந்த சுகத்திற்காகவும் பலத்திற்காக நன்றி செலுத்துகிற வேளையிலே உமது சுகமும் உமது அருளும் வருகின்ற நாட்களிலேயும் அவைகள் தொடர்ந்து செல்ல உதவி செய்யும். ஆண்டவரே, இப்பொழுதும் திருமண நாளை காணுகின்ற அடியார்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவையில் எல்லாவற்றையும் சந்தித்தருளும். நீரே இல்லத்தின் தலைவராக இருந்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்களுக்குள்ளே சமாதானத்தை அனுப்பியருளும். இவ்வண்ணமாக எங்களுடைய திருச்சபை மக்கள் அனைவரும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே அவர்கள் அனைவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து காத்தருளும். இயேசுவின் திருப்பெயர் நாளை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென். பிரியமானவர்களே, திருமண அறிக்கையை நாம் படிக்க கேட்போம். தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் தூய மார்க் ஆலயம் சேலையர் குருசேகரத்தை சார்ந்த திரு சகாயராஜ், திருமதி லதா என்பவருடைய மகள் செல்வி கோகிலா என்பவருக்கும், சென்னை பேராயம் கிழக்கு தாம்பரம் தூய மத்தேயு ஆலயம் திருச்சபையை சார்ந்து காலம் சென்று எஸ் தனராஜ், திருமதி டி ஜான்சி என்பவருடைய மகன் செல்வன் டி ஜாஷ்வா ராஜன் என்பவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது என்பதை திருச்சபையாருக்கு அறிவிக்கின்றோம். இவர்கள் இந்த திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடையோ காரணமோ வந்து அது திருச்சபையாயிருக்கு எழுத்து வழியே தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாவது அறிக்கை. திருமணத்தில் இணைக்கப்பட போவர்களுக்காக நாம் இறை வேண்டல் செய்வோம். திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து அதை ஆசீர்வதிக்கின்ற எங்கள் ஆண்டவரே, இப்பொழுது நமது திருப்பெயர்னால் இணைக்கப்பட போகின்ற ஜாஷ்வா ராஜன் என்பவருக்காகவும் கோகிலா என்கின்ற தம்பதிக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் திருமணத்தில் இணைகின்ற வேளையிலே ஒருவரை ஒருவர் நன்காக புரிந்து கொண்டு நீர் காட்டிய அன்பின் வழியை இவர்கள் அறிந்து கொண்டு திருமணத்தில் இணைய உதவி செய்யும். இரு குடும்பங்களும் ஒன்றாய் இணைகின்ற வேளையிலே இவர்களுக்குள்ளே நல் உறவையும் சமாதானத்தையும் அன்பையும் விதைத்தருளும். இயேசுவின் திருப்பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டில் நம்மால் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும், இந்த யூடியூப் வழியாக காணொலியின் வழியாக நாம் அனைவரும் ஒன்றாக ஆவியில் இணைந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்மால் நேரிலே சந்திக்க முடியவில்லை, இருப்பினும் நாம் கேள்வி எழுகிற வண்ணமாக அநேகர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொற்று வியாதியின் காரணமாக. ஆகினால் பாதுகாப்பாக இருங்கள். அது மாத்திரமல்ல, மறித்தவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவும் நாம் இறைவேண்டல் செய்ய அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் அது நமது கடமையாக இருக்கிறது. என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆகினால் அவர்களை ஆற்றும்படியாகவும் தேற்றும்படியாகவும் நாம் அன்புடன் அழைக்கப்படுகின்றோம். அநேக மக்கள் வேலை இழந்து உணவில்லாமல் துன்புறுகின்ற வேலையிலே இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து தாங்கும்படியாகவும் அழைக்கப்படுகிறீர்கள். அப்படி உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருச்சபடிய செயலரையும் பொருளரையும் நீங்கள்
தொடர்புகொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சபையின் சார்பாக பலருக்கு இப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்து வருகின்றோம் என்பதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டில் நம்மால் நேரடியாக இணைந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னாலும் வங்கி கணக்குகளிலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் அன்புடன் செலுத்தும்படியாக உதாரத்துவமாக கொடுக்கும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கடவுள் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து என்றென்றும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாம் யாவரும் இணைந்து கீர்த்தனை 224வது பாடல், தாசரே இத்தரணியில் அன்பாய் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இணைந்து உற்சாகமாய் பாடுவோம். தொடர்ந்து நாம் இறை வேண்டல் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். அனைவரும் சேர்ந்து ஆண்டவரின் ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய பெயர் போற்றப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமிடத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று நிலப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வோர் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமெழுந்து ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவிகளே. ஆமேன். தொடர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுள் அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் செய்வோம். மக இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொலியின் வழியாக எங்களை நாங்கள் இணைத்துக் கொள்வதற்கு நீர் ஏற்படுத்தி கொண்ட வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வழிபாட்டிலே நாங்கள் இணைந்திருக்கின்ற வேளையிலே ஆவியில் ஒன்றுபட்டு நாங்கள் இறைவேண்டல் செய்கிறோம். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்போஸ்தலர்கள் ஒரு மனதோடு அவர்கள் உம்மை சேவித்தார்கள். ஒரு மனதோடு அவர்கள் சாட்சி பகிர்ந்தார்கள். அவர்கள் ஒரு மனதோடு ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். இந்த நல்ல பண்புகள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பதித்தருள எங்களுக்கு நீ கிருபை செய்தருள வேண்டுமாய் இடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஆண்டவரே, இப்பொழுதும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த கொரோனா வியாதியின் மத்தியிலே போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை தொட்டு சுகப்படுத்தி எங்கள் ஐக்கியத்திலே திரும்பமாய் இணைத்தரல வேண்டுமாய் இடத்துல வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக வேலை இழந்திருக்கிறவர்கள் பலவிதமான பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அன்பு கரங்களை நீட்ட அநேக மக்களுடைய இருதயத்தை திறந்தருளும். எங்கள் திருச்சபையின் வழியாக அனைவருக்கும் இப்படிப்பட்ட சேவைகளை செய்ய நீர் எங்களை உமது தூயாவினால் ஆட்கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வழிபாடு முழுவதுமாக உமது தூய ஆவினால் பிரசன்னத்தினால் நிரப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தேவைகள் அநேகம் உண்டு, ஆனால் அனைத்தையும் நீ அறிந்திருக்கின்றீர். எங்கள் தேவைகளை உமது கரங்களிலே ஒப்படைக்கிறோம். கர்த்தர் அனைத்தையும் ஆசீர்வதித்து தார். எங்களுக்கு நல்ல சுகத்தை தந்தருளும். குறிப்பாக தொற்று பரவி கொண்டிருக்கிற வேளையிலே எங்களை காரணத்தை கொண்டும் இந்த தொற்றுகள் பாதித்து விடாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் திரு பெயர்னாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். ஆண்டவரின் இறையாசியை பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அருள், தூயாவியின் கூட்டுறவு என்றும் இரு சதா காலம் நாம் அனைவரோடும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து பாமாலைகளிலே 317வது பாடல் அனுக்கிரக வார்த்தையோடு என்ற பாடலை யாவரும் சேர்ந்து இணைந்து பாடுவோம். யாவரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த பெயரை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு நாம் கடவுளிடத்தில் வாழ்வோம்.